24 இல்ல வீடியோ செக் பண்ணி பாப்பமா செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாதா இதுக்க வீடு பண்ணா நான் தான் வீடு கட்டணும் அது சரியா நான் ஒரு குமார் வீடு தேடி எல்லாம் போய் செய்தாங்க சோ அத எல்லாத்தையுமே வந்து அவங்க வேண்டி போட்டு இல்ல என்று சொல்றன்ற மாதிரி சொல்லி இருந்தவங்க அது மட்டும் இல்ல நீங்க செய்த உதவிய கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் பசந்த் இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டம் கொக்கு தொடுவாய் பகுதிக்கு இன்றைய தினம் வந்திருக்கோம் ஸோ சில நாட்களுக்கு முன்னால் வீடியோ பார்த்துருப்பீங்க கொக்கு தொடுவாயில் நிறைய வீடியோ பதிவு செய்திருந்தாங்க அதுலேயும் வந்து தளபதி குமரன் அண்ணாவுடைய வீடியோ தான் முதன் முதலாக பதிவு செய்திருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நார்மலாக அவர் கொஞ்சம் உதவியும் கிடச்சிருந்தேன் ஸோ அதையும் வந்து கொண்டு வந்து நாங்கள் கொடுத்தனாங்க ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வீட்டு வாசல்லாம் நிற்கிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் அவர் உதவி கிடச்சிருக்கு ஸோ அதை வந்து கொண்டு வந்து கொடுப்போம்னு சொல்லி போட்டு வந்திருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லை அதாவது வந்து இவங்களோட வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய உறவுகள் வந்து என்னோட கால் பண்ணி கதைச்சிருந்தவங்க ஸோ அவங்களுக்கு வந்து உதவி வந்து நாங்கள் வீடு தேடியெல்லாம் போய் செய்தனாங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க வேண்டி போட்டு இல்லை என்று சொல்கிறன்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க அது மட்டும் இல்லை நீங்கள் செய்த உதவியை கூட செய்யலைன்னு கூட சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி கூட நிறைய உறவுகள் சொல்லியிருந்த வேல் ஸோ அதை வந்து உண்மையிலேயே நான் வந்து இன்றைய தினம் அம்மாவோட இருந்து கதைக்க போனேன் என்ன பிரச்சனையம்மா உதவி செய்தவங்களா செய்யலையா இல்லாட்டி நாங்கள் செய்தது செய்ததா இல்லையாண்டு இருக்கா நீங்கள் வீடியோவில் சொல்லணுமாம்மான்னு சொல்லி என்று சொன்னால் இப்போ நான் செய்தது எல்லாருக்குமே தெரியும் வீடியோவை நாங்கள் பதிவு செய்திருந்தாங்க இருந்தாலும் வந்து அவங்க வர்றவங்கக்கிட்ட யாருமே தனக்கு வந்து உதவி செய்யலை செய்யலைன்னு சொல்கிறது அது எங்களுக்கும் வந்து அழகில்லை மற்றது வீடியோ இல்லாமல் இத்தனையோ பேர் வந்து மறைமுகமாக கூட உதவி செய்து கொண்டிருக்கின்ற மாதிரி கூட சில உறவுகள் வந்து என்னிட்ட சொல்லியிருந்தவங்க கண்டிப்பாக அதையும் வந்து அவங்களோட கதைச்சு வெளிப்படையாக இன்றைய தினம் வந்து நான் ஒரு வீடியோவாக பதிவு செய்ய போகிறேன் இப்போ வந்து பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுடைய வீட்டு வாசல்லாம் வந்து நிற்கிறோம் அவங்களுடைய வீட்டை போவோம் ஸோ தெரியாத கச்சான் போட்டிருந்தவங்க தானே பிறனை வரும்போது இல்லை பிறகு நாங்கள் ஃபோன் பண்ணி வேறு ஆக்கள்கிட்ட சொல்லி அவங்க வந்து அனுப்பி வச்சுருக்காங்க போலேக்கு நிற்கிறாங்க போய் கதைப்போம் ஸோ நான் என்னத்துக்காக இந்த வீடியோ மறுபடியும் பதிவு செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உதவியை கொடுத்து கொடுக்கணுமென்றதுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்யலை அதாவது வந்து அம்மாவுடைய உண்மையை நான் வந்து அறிந்து கொள்ளணும் இன்றைக்கு ஸோ உண்மையிலேயே வந்து நிறைய பேர் வந்து நல்ல மாதிரி சொல்லியிருந்தாலும் ஒரு சில பேர் வந்து கூடாத மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படியே இருக்கேக்க நான் வந்து ஒரு ஆக்களுடைய கதையை மட்டும் கேட்டு நாங்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாலும் கதைக்கக்கூடாது ஸோ எல்லா பக்கமுமே உண்மையை நாங்கள் கொஞ்சம் தீர விசாரித்து தான் செய்யணும் ஸோ அதன் வகையில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் இன்றைய தினம் போய் அம்மாவிட்ட இருந்து கதைக்கப்போம் கதைச்சி அம்மாவோட வாயிலேருந்து உண்மை வருதா போய் வருதான்னு சொல்லி தீர விசாரிச்சுட்டு கண்டிப்பாக இதுக்கு பிறகு அம்மா போய் சொல்லுவான்னு சொன்னால் நான் வந்து இனி வந்து அவங்களுக்கு எதுவும் உதவி வந்தால் கண்டிப்பாக அதை வந்து நான் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் எல்லாருக்குமே சொல்லுவேன் இனி வந்து உதவி வந்து அவங்களுக்கு வேண்டாம்னு தான் சொல்லுவேன் ஒழியே வேணுமென்று இது ஒரு நாளும் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அப்படி போய் சொல்லியிருந்தா உண்மையிலேயே வந்து நாங்கள் கொடுக்குற உதவி வந்து அவங்களுக்கு காணாதான் நோமலாக தான் கொடுத்து நாங்கள் போனோம் வீடியோவில் கூட ஒரு 74,000 ரூபா காசு தான் கொடுத்தனாங்க அது பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறோம் அவங்க கேட்ட உதவியிலேயும் வந்து ஒரு சிறிய ஒரு உதவியை தான் செய்தனாங்க ஸோ அதை வந்து நாங்கள் பெருசாக சொல்லி காட்டையில் என்னென்னு சொன்னால் உதவியை வேண்டி போட்டு ஸோ யாராவது ஒரு 1000 ரூபா தந்தாலுமே அந்த உதவியை யாரும் வந்து கேட்க உண்மையாக வந்து அதை வந்து சொல்லணும் சொன்னால் தான் மற்றவங்க வந்து யோசிப்பாங்க பாருங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்தா கூட அந்த உதவியை அந்த அம்மா எங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறாங்களே என்று போட்டு அவங்க வந்து வேறு பார்க்குறவங்க வந்து வேறு ஒரு உதவியை செய்ய வருவாங்க ஸோ எல்லார்ட்டையுமே வந்து உதவி கிடைக்கிறீங்களா கிடைக்கிறீங்களன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே உதவி செய்ய வரமாட்டாங்க ஏன்னு சொன்னால் அவங்களும் யோசிப்பாங்க என்னடா அப்போ உலகத்தில் வீடியோ போட்டு மற்றது அவங்களுடைய அம்மான்னு சொன்னாலே கண்டிப்பாக உதவி கிடைச்சிருக்குன்ற மாதிரி தான் என்னோடய எல்லாருமே கதைச்சவையல் ஓகே நாங்கள் போய் அம்மாவோட இருந்து கதைப்போம் கதைச்சி ஸோ அம்மாவோடைய உண்மை என்னென்ன அறிந்து கொள்ளுவோம் வாங்க போகலாம் ஆட்டோ ஒன்று நிற்கிது யார் மந்திரிக்கு நம்ம உண்டைக்கு உதவி செய்ய கச்சான எல்லாம் செழிப்பாக வளர்ந்துட்டேன் ஒத்தடி பாதையில் டீம் ரெண்டு வருது கடந்து போட்டும் அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணா அண்ணா கவனம் ஐயோ கச்சான இல்லாமல் இருந்திருக்கீங்க கட்டாபுள்ளி இடிச்சு விழுத்தினாங்களாப்பா எடுக்காங்க மூஞ்சிடுடே அம்மா உந்தா போதுமா அப்புறம் பிரேக்கும் இல்லை போலே பிரேக்கும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இது எப்போ தான் பிடுங்குறேன்னு சொல்லி எங்களுக்கு உடவா தெரியலண்ணே இது கூடுதலாக புல் வளம்பு வளர்ந்துருக்கு போலேக்கு அம்மா தனியே தானே ஒன்றும் செய்யலாது அம்மா எங்களை பார்த்துட்டு ரெடி ஆகிறா போலே ஆனால் தண்ணி வந்தலேருந்து குடிக்கலண்ணே ஓமடா அம்மா 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 எங்களுக்கு சம்மா அம்மா சமையல் நடக்குது போலேக்கு
அம்மா வணக்கம். தெரியுதா யாரண்டு? தெரியுந்தானே அதான் இதை பிடிங்க கையில். நீங்களே என்ன பேருந்து உங்க அனுப்ப போறீங்கள? அனுப்பத்தான் மகனும் வாங்க. என்னடாம் பே, என்ன செய்யறது? உங்களுக்கு மாறி மாறி உதவி வந்த ஒன்று இருக்கு. சொல்லுங்க, எனக்கு இந்த உதவி வேண்டாமாம். வேண்டாமனு சொல்றதோ? இதெல்லாம் நசல் பிடிச்சா வேலையாப்பா. ஏனம்மா? அது இங்கே உங்கள் எல்லாம் பெரிய ஆய்க்கிறீங்க மனசு இருக்கு. ஏதோ இந்த கஜானை போட்டு நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் இந்த வீடு வீடு ஒன்று கட்டி போடுவேன். நான் இந்த இரவு மிஷினை கொண்டு காணி இந்த துண்டு முழுக்க அங்கே அங்காளி மாதிரி துண்டு உழுது விட்டுக்கிறேன். போடுறது கஜான் உடச்சாச்சு. இது வெளியில் எங்கே வாங்கலன்? இது சோழியாப்பா. இதெல்லாம் ஏன்? என்ன சோழி? நாங்களை வந்து உங்களை வந்து பிள்ளையா நாங்கள் காட்டில தானே. பிள்ளையா காட்டில சனத்துக்கு கொஞ்சம் கேவலமாக கிடக்கு. நாங்கள் இப்படி நான் இப்படி எல்லாம் செய்கிறது ஏன்? என்ன கேவலமாக இருக்கு? பேசுகிறாங்களா? பேசுகிறதுக்கு முதல் இல்லை பிள்ளைகளை சாட்டி நான் பகண்டி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து என்ன சொல்கிற வீடு தானே? ஏதோ ஏன்னா காலு நல்லா தானே இருக்குது. ஏதோ இது வெயில் மட்டும் நான் ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன் துணிவிலான் இருக்கிறேன் நான். ஆ அம்மா, நாங்கள் மெயினாக ஒரு விஷயம் உண்டு கதை கோணம் உண்டு வந்த நாங்கள். நான் ஒரு வீட்டு கொட்டில் போட்டால் காணும். ஏதோ நீங்களும் தந்ததை சேர்த்து வச்சு ஏதோ நானும் ஏதோ உழைக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நானும் கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கேனேம்மா. உங்களுக்கு ஒரு ஆள் கொடுக்க சொல்லி தந்து விட்டது. எனக்கு ஒரு வீடு தரும் முதல்ல. அதை நீங்கள் சேர்த்து வைங்க, நான் வரும்போதெல்லாம் கொண்டு வந்து தருவேன். யாரும் உதவி செய்தால் கண்டிப்பாக அதை வந்து வேண்டியது தந்து உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று அமைச்சு தரணுமென்றதான் என்னுடைய. அதுக்கு காலமே ஒரு ஆள் கேட்டது என்ன? நான் ஆளை ஆரண்டி சொல்ல மாட்டேன். கேட்டது என்ன? மக்களுக்கு கொடுத்துட்டு சொல்ல காசு இல்லை பேங்கில் கொண்டே போட்டேன் நீங்களும் அதெல்லாம் மற்றாக்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணுமென்றது. இப்போ நீங்கள் சொல்லி நான் செய்கிறேன் இல்லை கேட்டுருக்கலாம். நீங்களும் தந்து நீங்கள் ரெண்டு இன்னும் ஒருத்தர் சொல்லி நான் செய்கிறேன். எனக்கு இருக்க வீடு வேணும்னா நான் தான் வீடு கட்டணும். அது சரியா? நான் ஒரு குமார் பிள்ளை ஏன் வச்சிருக்கிறேன். இந்தா இப்போ இப்போ கந்த காணையிலே வெள்ளா காவனோட இல்லை அவள் ஓடிக்கிட்டாள். உங்களை கண்டுட்டாங்க அந்த கோட்டையிலுக்கு ஓடிட்டாவோ? ஓ உடுப்ப கலர் மழை கொண்டு கலட்டினால் கலட்டி போட்டு ஓடிக்கிட்டாள். அந்த பிள்ளையை தான் நீங்கள் படிக்க வைக்கிறீங்க? இப்போ சைக்கிள் இல்லை பிள்ளை காலமே நடையில் போய்த்தான் நடையில் வந்தது. சைக்கிள் நிற்கிது ரெண்டு பக்கம் காற்று போகுது. அதுக்கு இப்போ தீப்புகள் வாங்கணும். தீப்பு வாங்கி தான் அந்த சைக்கிளை நான் சீராகி கொடுக்கணும் பிள்ளைக்கு. அப்படியாம்மா? இப்போ வந்து அதை பெட்டியும் தான் கதைக்க வந்தேன். நீங்கள் வீடியோவில் சொன்னீங்களே எல்லாரும் பொம்பளை பிள்ளை வந்து படிச்சு கொண்டு இருக்கோம். சைக்கிள் நிற்கி பிள்ளைக்கு கொண்டு வண்டி கொடுத்தனா நிற்கிது சைக்கிள் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்கும் வந்த ஒரு தங்கச்சி ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் வந்து மாதம் மாதம் காசு எல்லாம் அதை வந்து அம்மாவுக்கு குடும்பம் கொண்ட மாதிரி சொல்லி படிக்கிறது. படிப்பு முடியும் மட்டும் அதை வந்து 2 வருஷத்துக்கு தான் அந்த உதவியை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து சொல்லிட்டு போகணும் வந்த நான். மற்றது வந்து வேறு யாரும் வந்தவங்களா அவங்கள்ட்ட? ஒரு தரம் பேர் இல்லையா? நீங்கள் சொன்னீங்க அந்த விலாசம் கேட்டு முள்ளிவேக்காலி அந்த ஒரு பொடிக்கன் வந்தோன்ட்டு நான் சொன்னேன். அந்த பொடிக்கன் வந்து போனாது பேருந்து பேருந்து வந்தது இல்லை இல்லை பேருந்து ஒரு பொடிக்கன் வந்தது. ஒரு பொடியன் வந்தது? பொடியன் கொஞ்சம் வயசான ஆள் தான். அவர் புதுக்குடியில இருந்து வந்தது. ஓ என்ன செய்தவர் வந்து? வந்து காசு 30,000 ரூபாய் சந்திச்சு வேந்து வந்து சந்திக்கிறோன்னு சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆ அது மட்டும்தான் கிடைச்சதா? நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ தந்தாங்க மொத்தமாக? முதல் 20 வந்த நீங்கள் வேந்து 7 வந்தேன். 74 தந்தாங்களா? என்ன 72? 74? 72 வீடியோவில் பாருங்க. 74 முதல் 2 என்ன 2 20 வேந்து 7 74 இல்லை. வீடியோ செக் பண்ணி பாப்போமா? செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தா 70,000 இருந்து ஞாபகமாதான் நிக்கிறா. சோ அம்மா வந்து நான் சிலவேளை பொய் சொல்றாவோ தெரியல வந்தனான். இதை நான் வந்து உங்களுக்கு வெளிப்படையா காட்டணும்னு சொன்னா அம்மா வந்து அப்படி பொய் சொல்லி வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேர் வந்து எனக்கு சொல்லியிருந்தவங்க தான் இப்படி அம்மா வந்து உங்கள்கிட்ட வேண்டி போட்டு இல்லை இல்லைன்னு சொல்கிறவான்னு சொல்லி இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அம்மா வந்து நான் வேண்டி சாப்பிட்டு நான் சாப்பிட இல்லைன்னு சொல்லலாமோ? அது என்னென்று சொல்ல எனக்கே மனசாட்சிக்கு போல நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அது சரி இல்லை எனக்கு சொல்லியிருந்தவங்க. அப்போ நான் வந்து கேட்டுறேன் சிலவேளை அம்மா வந்து மறைக்கிறாவோ தெரியலேன்ட்டு சொல்லித்தான் கேட்டுறேன். நான் அம்மா மறைக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் 30,000 தந்தன்றத அம்மா வெளிப்படையாக சொல்கிறாங்க என்று சொன்னால் அம்மாவுக்கு என்னென்ன போகுதோ அது எல்லாமே வந்து எனக்கு அறிய வரும்லேன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுத்து போட்டு எனக்கு பாருன்றதான் சொன்னேன். முதல் அம்மா என்ன நிலப்பாடில் இருக்கிறான்னு முதல் போய் பார்த்து இந்த கையில் இருக்கிறத கொண்டே அம்மா கொடுத்துட்டு வாங்கோ என்று சொல்லித்தானா தண்ணி அனுப்பினதான்.
அப்படி சொல்லி சொன்னார். சரியம்மா, இப்போ கேட்டேன். அலங்கேருந்து வந்தேன், புதுக்குடியிலேருந்து ஏடி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிறவரான் தான். அங்கேருந்து வந்தனானம்மான்னு சொன்னேன். சரியம்மா, நான் இப்போ மறுபடியுமா அவருக்கு கொஞ்சம் காசு கொண்டு வந்தேன், அதை வந்து உங்கள்ட்ட தந்துட்டு போகணும் சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வையுங்க. ஒரு நேரம் வீடு கட்ட உதவும். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கிடைக்குமாம்மா, நீங்கள் முழு மனசோட நம்பிடுங்க. என்னோட வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கழிச்சிட்டாங்க, தை மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக நாங்கள் ஒரு வீடு வந்து கட்டி கொடுப்போம் கொடுப்போம்ன்ற மாதிரி நினச்சிருக்காங்க. நீங்கள் இருந்தாலும் நாங்கள் தர்ற காசையும் சேர்த்து வைங்க, அதையும் வந்து அவங்க கட்டித்தராட்டி நீங்களாவது கட்டி கொள்ளலாமே நம்ம. சரி வாங்கம்மா, நாங்கள் அதில் கொஞ்சம் விருந்துக்காக இப்போம்மா. தண்ணியும் லைக் தண்ணி இருந்து ஒவ்வொரு பிள்ளையோ ஒவ்வொரு நேரம் போய் சாப்பிட்டு நான் போய் சாப்பிட்டு இந்த பொம்பளை பிள்ளைக்காகத்தான் நான் கஷ்டப்படுறேன். மற்றதாம்மா, நீங்கள் வெளியில் இருக்கிறவங்கள கதையை கேட்காதீங்கம்மா. அவங்க வந்து உங்களை பார்க்க போகிறதில்லை, அவங்களால கதைக்கத்தான் முடியுமே வழியே வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் வந்து உங்களுடைய பாதையில் சரியாக போய்கொண்டிருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே கிடைக்குமே நம்மா. கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கிடைக்குமம்மா, நீங்கள் முழு மனசோடு நம்பி இருங்க. யாருக்காக இல்லாட்டியும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்கு அந்த வீடு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றதாம்மா, இந்த எப்போ அந்த கச்சான எல்லாம் சாடுறது? ஐயா, மழை வந்து பிடிச்சி சாரிக்குள்ளே நான் போச்சுது. உங்கள் பாருங்கள், அந்த துண்டு அப்படி பார்த்தானு சரி வராண்டு போட்டு கச்சான மேலே பழுதாக போகுது. உங்கள் உங்கள் உள்ளுக்கா கடக்க போய் பாருங்கள், கச்சான உடச்சி உடச்சி வச்சுருக்கிறோம். நாங்கள் வீட்டையும் செண்டு வேலை கச்சான் உடச்சா போல கிடக்கு. பார்த்தோம் நிலம் எல்லாம் ஊறி பேக்கணும், அந்த தண்ணி நின்றது. அப்போ நிலம் வலிக்கட்டணும்னு பார்த்துட்டு நேற்று மிஷினை கொண்டு உழுது விட்டுருக்குறோம். நாளைக்கு போட போகிறோம், இந்த செவ்வாய்க்கிழமை போடக்கூடாது. அப்போ நாளைக்கு போடுவோம் வந்துட்டு. அப்போ நீங்கள் காசு இல்லாத கொண்டு பேங்க்கில் போட்டிங்களா? பேங்க்கில் போடல, நான் வச்சிருக்கேன். ஏன் நம்ம பேங்க்கில் போட்டுருக்கலாம் கொண்டு? பேங்க்கில் போடிச்சா இங்கே காவலுக்கு ஒரு தருமை இல்லை, யாரும் ஒரு புள்ள நின்ட்டா தான் நான் விட்டுட்டு போகலாம். கடவுளை இன்றைக்கு நீங்கள் வீடியோவில் வர சொல்லி போட்டிங்கள், இன்றைக்கு கொண்டே போட்டுருங்க காசு பேங்க்கிலேன்னு. என்ன சொன்னால் காசு வைக்கிறது வச்சிருக்கிறது அழகு இல்லையம்மா, அது வந்து பெரிய ஒரு பாதுகாப்பான வீடும் இல்லை. நீங்களும் வந்து நாங்கள் உள்ள வரைக்கும் நீங்கள் இல்லையம்மா வீட்டில். நான் அங்கே பின்னுக்கு போட்டேன். ஓ, பிறகு நான் அவங்கள்ட்ட கேட்டு தான் பிறகு நீங்கள் வந்த. நீங்கள் மற்றதம்மா, மறுபடியுமா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் உதவி கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் வந்து நான் தாரேன், நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வைங்க நம்மா. அம்மா இதில் வந்து பாருங்கள், இவ்வளோ இருக்குன்னு சொல்லி எண்ணி பாருங்க. இன்றைக்கு வந்து சில்லறையாக தான் நம்ம கொண்டு வந்தது, எண்ணி பாருங்க. வா, மூன்று நாலு அஞ்சு ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நாற்பத்தாறு முப்பத்தொரு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது தான் விளையாடுறேன். நாற்பத்தொம்பதோ? தாங்கம்மா, ஒரு கண்ணி பார்ப்போம். சரியா, ஐம்பது இருந்தது போலே. ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு பதிமூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது எப்படிங்கம்மா இவ்வளோ போகுது? நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது சார் ஐம்பது நான் தான் இவ்வளோ விட்டிங்களே நம்மா. ஸோ இதுலேயும் வந்து ஒரு 50,000 காசு இருக்கம்மா. இதுவும் வந்து வெளிநாடு இருக்கக்கூடிய ஒரு ஓவரால் தான் தந்தது. ஸோ அவங்களுடைய பேரை சொல்கிறேன், அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோமே நம்மா. இந்த காசியம்மா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரவி அண்ணாண்டு மட்டும் சொன்னால் காணமெண்ட் சொன்னவர், அவர் தான் இந்த காசு தந்திருக்கார். ரவி அண்ணாண்டு சொல்லி 50,000 காசு தந்திருக்கார். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் கஷ்டப்படுற கஷ்டத்துக்கு அவர் இவ்வளோ உதவி செய்கிறது, நான் நன்றியை தான் சொல்லணும். மற்றது வந்தம்மா, இப்போ மொத்தமாக உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ காசு தந்துட்டோம், எங்களை விடுங்க மொத்தமாக எவ்வளோ அவங்கள்ட்ட சேர்ந்துட்டப்ப மொத்தமாக 54 54
ஸோ 174,000 காசு தந்திருக்கம்மா. ஸோ நீங்கள் நாங்கள் முழுமையாக பேங்கில் போட சொல்லியில் நீங்கள் வந்து உங்களுடைய செலவுக்கு எடுத்து போட்டு மிகுதி காசை கொண்டு பேங்கில் போடுங்க நம்மா சொன்னால் பேங்கில் போட்டால் அவங்களுக்கு வீடு இருந்தால் வீடு கிடைச்சா கூட நீங்கள் வந்து பேங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவழித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். அதில் வந்து மெயினாக கொண்டே பேங்கில் கொண்டே காசு எல்லாத்தையும் போடுங்க, இங்கே வச்சுருக்காதீங்க நம்மா. மற்ற வந்து ஊரில் சொல்கிறாங்களுடைய கதையை காதில் எடுக்காதீங்க, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், அதான் உங்களை மனவேதனைப்படுத்துது. ஊரில் இருக்கிறவங்கள கதையை நீங்கள் கேட்காம உங்களுடைய பாதையில் நீங்கள் நேராக போய்கொண்டிருக்கோம். சரியாம்மா, சரிதானே, சரி, சந்தோஷம்தானே? அப்போ நாங்கள் வழிட்டுட்டாம்மா. இப்போ என்னம்மா, நாங்கள் ஒரே தொடர்ச்சியாக அவங்கள வந்து பார்க்குறோம், உங்களை நீங்கள் கவனிக்கிறீங்க இல்லையே? உங்களுக்கு நீங்கள் தண்ணி பச்சை தண்ணியே குடிக்கிறீங்க இல்லை? ஐயோ அப்படி அது இல்லையம்மா, கொண்டாந்து காசில் தரம், கொஞ்சம் காசில் தந்து விடலாம். இவ்வளோ தூரத்துலேருந்து வாரம் ஆ இந்த அது வந்து உங்களுடைய நீங்கள் குற்றவாளியாக போடுங்க. அம்மா கொடுக்குறோன்னு சொல்லி கொண்டு போய் அம்மா எங்களை பே காட்டி போட்டு தாங்கள் அடிக்கினாங்க, உழைக்கின மட்டும் இல்லை சொல்லுவாங்க. அது பிரச்சனை இல்லை தானேம்மா, இப்போ வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட வேண்டிக்கணும் ஆனால் போறாங்க. அதாவது அப்படி சொன்னது நான் தெரியலையே உங்களுக்கு. அப்படி அப்படித்தானம்மா, சில பேர் நினைக்கிறோம். ஸோ அதை வந்து நாங்கள் காதல் எடுக்கக்கூட நான் பெம்பலாக காய்ச்சி பார்த்தினான். உண்மையிலே இளம் மக்களுக்குண்டு வர்ற காசில் நாங்கள் எடுக்கிறது அது வந்து எங்களுடைய சந்ததியை தாக்கும், அப்படியான ஒரு பாவ காசு அது, அதை மட்டும் யாருமே எடுக்கக்கூடாது. ஸோ அப்படியான வேலையை செய்யவும் மாட்டோம், அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. மற்றது வந்து உண்மையிலேயே எங்கள் மூலமாக அம்மாவுக்கு ஒரு என்னென்னு சொல்ல ஒரேடியாக கிடைக்காட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக உதவி கிடைக்கிறது கூட பெரிய ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக மேலும் உதவி செய்கிறவங்க அவங்களுக்கு செய்யலாம், செய்து இவங்களுக்கு ஒரு வீடு ஒன்று அமைத்து கொடுக்கறதான் என்னுடைய குறிக்கோளும். கண்டிப்பாக நீங்களும் யாராவது உதவி செய்வீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அம்மாவும் வந்து அதை தான் விரும்புகிறாத்த, எனக்கு கண்டு ஒரு சின்ன வீடு ஒன்று இருந்தால் காணும் பண்ண மாதிரிக்கு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு தான் வந்து இங்கே இருக்கிறீங்களா? அதுதான் நான் சொன்னேன், அந்த பிள்ளைக்காகத்தான் நான் வந்து கிடக்கிறேன். வீடு பெரிய வீடா? உங்களோட வீடு அங்கே அதுக்கு ஒரு தோடு கொண்டு போட்டிருந்தோம், அதையும் சூரியா உடச்சி போட்டு வச்சிருக்கு, அதுக்கும் போய் மாற்றி நான் கொடுக்கல. அது கொஞ்சம் அப்படி 25,000-30,000 வேணும். அந்த தோட்டையும் கொண்டா கொடுத்து வேற தோடு செய்கிறேன்டா. இப்போ பட்டியின் தோடு தான் காதில் போட்டு கொண்டு திரியுது. நாங்கள் வேறே ஒரு மாதிரி கிடக்கு அந்த பிள்ளைய, நான் இப்படி வச்சிருந்து காதலையும் தோடு இல்லாமல் இருக்குது பிள்ளையேந்து, அது பெரிய காவலி எனக்கு. சரியம்மா, இதை பார்த்து செய்யுங்களேன் அம்மா. என்னம்மா அப்போ இதை இப்போ என் மணியெல்லாம் பிடுங்குறது? இப்போ தைக்கடைச்சிக்கு பின்னுக்கு போட்டுக்கிற கச்சாம் பிடுங்கலாம் அப்பா, அது பிடுங்கி முடிஞ்சால் இது பிடுங்க. சரியா எத்தனை மாதத்தில் இதெல்லாம் பிடுங்குறது? மாதம் சரியா 3 மாதம். ஆ, 3 மாதத்தில் வந்தால் கச்சா தந்து விடுவீங்க என்ன? ஓ பிடுங்க வாங்க. இது என்ன மாதிரி? இந்த தைக்கடைச்சிக்கு வாங்க அவிக்கிற கச்சா. அம்மா என்னுடைய நம்பர் நான் தாரேன், நீங்கள் பிடுங்கக்கு என்ன கால் பண்ணுறீங்களா? இங்கே வெறிஞ்சா நான் வருவேன்மா. அந்த நேரம் பெறணும் தெரியல. சுரேஷ் அவருடைய நம்பர் இருக்கு உங்களுக்கு? ஓ இருக்கு. நான் அவள்கிட்ட ஆ வேண்டி எனக்கு சொல்லுங்கள், நானும் வந்து நீங்கள் பிடுங்க கேட்க எதுவும் வேலை எதுவும் செய்யறது இல்லாமல் அம்மா. இங்கே என்ன வேலை செய்யறது? நீங்கள் பார்த்தவங்களுக்கு சம்பளத்தை தாங்கவும். சரியா 3 மாதத்தால் பிடுங்கணுமே நம்ம. கூலி கொடுத்தானப்பா பிடுங்க அப்படின்னா தனி எங்களுக்கும் பார்த்து தாங்க, நாங்களும் கஷ்டப்பட்டாங்களா? கூலியும் தந்து போவேக ஒரு சொப்பம் இல்லை. கச்சா போட்டு பிடுங்குவேன், பிடுங்கி கச்சா எல்லாம் அடிச்சு எல்லாம் தூத்தி நீட்டாக சாக்கில் கோழி தருங்கள். கச்சா நான் வித்து போட்டு அவ என்ன சம்பளத்தை கொடுப்பேன். ஒவ்வொரு முறை என்னன்னா கச்சான வித்து போட்டு தான், வித்து போட்டு சொல்லி தான் நாக்களை கூப்பிடுவேன். ஆனால் எனக்கு வந்து செய்து நம்பிக்கையாக கூட கஜான் கொடுத்தா தங்களுக்கு கையில் காசு விடனா கிடைக்கும். எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லையம்மா, நீங்கள் முதல்ல எங்களுக்கு தாங்க சம்பளம் காசு. நான் அப்படி தான் செய்விக்கிறேன். ஆ இப்போ நாளையே 10 ரூபாய்க்கு 2-3 பேராக கேட்டுக்கிறாக்கு. அதே யார் ஆட்டோவில் வந்துட்டு போயினோம்? அது அங்கே மெயின் ரோட்ல இருக்கிற போடுன்னு அவன் என் மகனோட கொஞ்சம் நல்ல மாதிரி கையில்லாதவர். கஜானுக்கு எதுவும் நோய் வந்துட்டுதா? அதுக்கு இப்போ ஏபிசியால் வந்து பார்த்து கொண்டு உங்களுக்கு இல்லை 10,000 மேம். என்ன இந்த கஜானுக்கு தானே இப்போ 2 சாதி மருந்து அடிக்கணுமா? அடிக்கணுமா? இப்போ இதை ஃபங்கஸ் நோயாம். அது 10,000-11,000 அந்த மருந்து போதில் எனக்கு என்ன செய்கிறேன் தெரியாமல் கிடக்கு. இது இப்போ போட்டு எத்தனை மாதம்மா நீங்கள்? இது போட்டு இப்போ 2.5 மாதம். 2.5 மாதம் பிடுங்குற கட்டம் வந்துட்டு. சரிம்மா நீங்கள் பிடுங்க கேட்க சொல்லுங்கள், நாங்கள் வந்து பார்க்குறோம். சரி நாங்கள் இதோட இந்த வழியை வந்தால் சுற்றி கொண்டு வாங்க, கடைசி வாங்க. ஃபோன் நம்பர் அங்கே இருக்கு தானே, நான் வேண்டி அடிக்கிறேன். ஓகேம்மா கண்டிப்பா. அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். கஜான் போலீஸ்காரன் வருவான், ஆமைக்காரன் வருவான், நேவி வருவான், சீயடி வருவான். கஜான் பண்றது அவிச்சு சாப்பிடுறது. இது அவிச்சு சாப்பிடுறது வறுத்து சாப்பிடுறது? வறுக்கிறதும் கிடக்கு, வறுக்க கிடக்கு தரட்டுக்கு. இல்ல இல்லம்மா நான் கேக்குறேன் உங்களை,
உடை கிரகுருவே கஜானம் இத தான் பரக்குறதோ இல்லடி அது வேற கஜானம் பரக்குறது இத காய குடுங்கணும் காய ஒரே கஜான் தான் பரக்குற காய விட்டு பரக்கணும் மற்றது அவிக்கிறது உடனே புடிஞ்சு உடனே ஆஞ்சு போட்டு காய போட்டு அவிக்க வேண்டியது சரி ஓகே அப்ப நாங்க அம்மா புடுங்கேக்க வந்து பார்க்கலாம் அம்மா வீடியோ முடிப்போமே அம்மா கேக்கல வாங்க வீடியோ முடிப்போமே அம்மா ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறுபடியும் வந்து அந்த உதவி செய்த அண்ணாவுக்கு வந்து அவங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியோடு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பாய்